வெல்கம் டு போனஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு சர்பத் ஐட்டம் நம்ம வீட்லேயே எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல நன்னாரி சிரப், இது மாதிரி ரெடிமேடாக கடையில் கிடைக்குது இது. அப்புறம் ஒரு லெமன், ரெண்டு ஜூஸ் போடுறதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு லெமன், கொஞ்சமாக சப்ஜா சீடு, ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டால் அது மாதிரி புசு புசு நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் கொஞ்சம் சோடா, கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான் இருக்குது தேவையான பொருள். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன், ஒரு ஜூஸுக்கு ஹாஃப் லெமன், ஒரு டம்ளர் ஜூஸுக்கு நான் 3-4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சர்க்கரையெல்லாம் நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லைங்க, இதுலேயே நல்லா இனிப்பு சேர்த்துருக்கு. இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆர்டினரி தண்ணி தான், நான் ஐஸ் வாட்டர் கூட சேர்க்கல, ஆர்டினரியான தண்ணி தான். சோடா கொஞ்சமாக, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சோடா. மேலாக 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் கலந்துக்கிறேன். போட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு சர்பத்து நம்ம வீட்டிலேயே 10 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.